வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே, அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? நலமாக இருக்கவங்களுக்கு வாழ்த்துக்கள். கடந்த சில ஆண்டுகளாகவே கொரோனா அப்படின்னு சொல்லி இந்த கொரோனா பயத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ புதுசாக ஒன்று ஓமிக்ரான் கொரோனா வைரஸ் கிருமி அது வந்து மிரட்டிகிட்டு இருக்கு. இப்படியே நம்ம பயத்திலேயே வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். கொஞ்சம் ரிலாக்ஸ், கொஞ்சம் மன அமைதிக்காக, கொஞ்சம் சந்தோஷத்துக்காக அப்படியே கொஞ்சம் ஒரு சுற்றுலா போயிட்டு வருவோம். எங்கே போகலான்னு கேட்குறீங்களா? அந்தமான் போயிட்டு வருவோம். இப்போ அந்தமான் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது அந்தமான் காதலி அப்படிங்கிற ஒரு திரைப்படம். அதில் வந்து அந்தமானை காட்டியிருப்பாங்க. அந்தமானை பாருங்கள் அழகு அப்படின்னு பாட்டு வேறு வரும். அந்த பாட்டு வரிகளுக்கு ஏற்ப அந்தமான் அவ்வளவு அழகான ஒரு தீவு அந்தமான். அப்போ அந்தமான் எங்கே இருக்குது, எங்கே மேய்துன்னு கேட்கக்கூடாது, எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்தமான் வங்காள விரிகுடா கடலில் இருக்கிற பல தீவு கூட்டங்கள் அடங்கிய ஒரு பகுதிக்கு பேர் தான் அந்தமான். எவ்வளோ தீவுகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் 572 தீவுகள் இருக்குது அங்கே. அதில் முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்தமான் நிக்கோபார் அப்படிங்கிற ரெண்டு முக்கியமான தீவுகள், பெரிய தீவுகள். அதனுடைய தலைநகரம் போர்ட் பிளேர். இவ்வளோதாங்க அந்தமான். அதை பற்றி இன்னும் நிறைய செய்திகள் இருக்குது. இப்போ அந்தமானில் வந்து நம்ம என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறது சுருக்கமாக சொல்லிடுறேன். முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்தமான், நிக்கோபார், அப்புறம் வந்து ராஸ் தீவு அப்படின்னு சொல்லி ஒரு தீவு, அப்புறம் ஹேவ்லாக் தீவு, முக்கியமான ஒரு தீவு ஹேவ்லாக் தீவு, அப்புறம் சென்டினல் தீவு, அப்புறம் சாத்தம் தீவு அப்படின்னு முக்கியமான தீவுகள்லாம் இருக்குது. அதுக்கு இந்த பற்றி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதனுடைய வரலாறு, அந்தமானை பற்றிய வரலாறு அதையும் நம்ம பார்த்துருவோம். அந்தமான் வந்து வரலாற்று ஆய்வாளர்கள் 2000 ஆண்டுகளுக்கு மேலே சொல்கிறாங்க. நம்ம முக்கியமாக பார்த்தோம்னு சொன்னால் 1010 ஆண்டு அந்த காலகட்டத்தில், அதாவது 10th century நம்முடைய ராஜேந்திர சோழன் அங்கே போயிட்டு அந்த பகுதியை ஆட்சி செஞ்சுருக்கிறார். அதுக்கு பேர் திண்மை தீவு அப்படின்னு அழைச்சிருக்கிறாங்க. அங்கே இருந்துக்கிட்டு அருகிலுள்ள ஜாவா, சுமத்ரா, இந்தோனேசியா தீவுகள்லாம் வந்து அவர் ஆட்சி பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய விஷயம், மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம், பெருமைப்படுகிற ஒரு விஷயமாக இருக்குது. தமிழருக்கு சிறப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அதன் பிறகு பார்த்தோம்னு சொன்னால் ஏராளமான வெளிநாட்டினர், டச்சுக்காரர்கள் வந்திருக்கிறாங்க, ஆங்கிலேயர்கள் வந்திருக்கிறாங்க, ஜப்பான்காரங்க வந்திருக்கிறாங்க, இப்படி பலர், போர்த்துகீசியர்கள் வந்திருக்கிறாங்க, இப்படி பலருடைய ஆட்சி ஆளுமைக்கு கீழே அந்தமான் இருந்திருக்கு. இருந்தாலும் அந்த பாரம்பரிய அந்தமான் மக்கள் வந்து அந்தமானிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த சென்டினல் அப்படிங்கிற ஒரு மக்களும் அங்கே வசிச்சுருக்கிறாங்க. ஜாரவா அப்படிங்கிற மக்களும் அங்கே வசிச்சுருக்கிறாங்க, பழங்குடியினர். அவர்களுடைய மொழி ஜாரவா, சென்டினல், இதெல்லாம் அவங்களுடைய பழங்குடி மக்களுடைய மொழியாக இருந்திருக்கு. தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னால் இந்தி தான் வந்து அங்கே ஆட்சி மொழியாக இருந்திருக்கு. எப்படி இந்தி அங்கே ஆட்சி மொழியாச்சுன்னு கேட்டிங்கன்னா, 1700 17th century
கான்ஹோஜி அப்படிங்கிற ஒரு மராட்டிய தளபதி அங்கே போய் இந்த தீவு கூட்டங்கள்லாம் எல்லாம் ஒன்றிணைச்சு ஒரு ஆளுமையை ஏற்படுத்தியிருக்கிறாரு. அதன் பிறகு தான் அங்கே வந்து இந்தி ஆட்சி செய்ய ஆரம்பித்தது. அதனால் இன்றைக்கு வரைக்கும் அங்கே இந்தி ஆட்சி மொழியாக இருக்குது. அந்தமான் நம்முடைய இந்தியாவினுடைய ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். அடுத்ததாக ஆங்கிலம் அங்கு ஆட்சி மொழியாக இருக்குது, அலுவலக மொழியாக இருக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய தமிழும் அங்கே இருக்குது, தெலுங்கு இந்த மாதிரியான மொழி அங்கே பேசப்படாது. அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 18ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்களுடைய ஆளுமைக்கு மீண்டும் வந்திருக்கு. அதன் பிறகு டச்சுக்காரர்கள், அதன் பிறகு ஜப்பான்காரர்கள். ஜப்பான்காரர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் நம்முடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அங்கே போய் ஒரு அரசாங்கத்தை உருவாக்கியிருக்கிறாரு. அவருடைய கட்டுப்பாட்டில் அந்தமான் இருந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் நம்முடைய தமிழர் லோகநாதன் அப்படிங்கிறவர் அங்கே கவர்னர் ஜெனரலாக ஆளுநராக இருந்திருக்கார் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருந்திருக்கு. அதன் பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் மீண்டும் ஆங்கிலேயர் வசமே அந்த பகுதி வந்திருக்குது. பிரிட்டிஷ் இந்தியா உடைய கட்டுப்பாட்டில் வந்திருக்கு. அதன் பிறகு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எல்லாம் விரட்டி விட்டுட்டு ஜப்பான்லேருந்து ஆங்கிலேயர்களே பிடிங்கிட்டாங்க. 1950ஆம் ஆண்டு நம்முடைய இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக யூனியன் பிரதேசமாக இணைக்கப்பட்டுச்சு. இதுதான் வந்து அந்தமானுடைய வரலாறு. சரிங்க, இப்போ அங்கே இங்கே முக்கியமான சுற்றி பார்க்கக்கூடிய சுற்றுலாத்தலங்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செல்லுலார் ஜெயில், அதுதான் வந்து இந்தியாவில் இன்னும் மற்ற பக்கம்லாம் குற்றம் செய்கிறவங்களாம் ஆங்கிலேயர்களை வந்து அந்த சிறையில் போய் அடைச்சிருக்கிறாங்க. அது ஒன்று பார்க்கக்கூடியதாக ஒன்று இருக்குது. அடுத்து வந்து சாமுத்திரிகா மரைன் மியூசியம் அப்படின்னு சொல்லி கடல்வாழ் உயிரினங்கள்லாம் அங்கே வந்து பதப்படுத்தி வச்சுருக்கிறாங்க, அது பார்க்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முக்கியமாக தீவுகள், அதில் வந்து ஹேவ்லாக் தீவு, அதில் ஹேவ்லாக் தீவில் தான் வந்து நிறைய விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, கடலில் வந்து நீருக்கடியில் போயிட்டு கடல்வாழ் உயிரினங்கள்லாம் பார்க்குறது, அங்கேயே போயிட்டு தண்ணிக்குள்ளேயே விளையாட்டு, சிறுவர்கள் குழந்தை பெரியவர்கள் அனைவருக்கும் தண்ணிக்குள்ளேயே போய் விளையாடுறது, பார்த்து ரசிக்கிறது, அதுக்கு வந்து பிராணவாயு உருளையோட போகிறது, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ராதா நகர் பீச், அதுதான் வந்து அந்தமானில் இருக்கிற முக்கியமான ஒரு கடற்கரை, பெரிய கடற்கரை, அழகிய கடற்கரை ராதா நகர் பீச். அது வந்து அருமையான ஒரு சுற்றுலாத்தலம். அதுலேயே நீங்கள் ஒரு நாள் கழிக்கக்கூடிய அளவுக்கு அங்கே ஏராளமான சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் இருக்குது. அடுத்து அந்தமான், அதில் வந்து அதாவது ஒரு நாள் பார்க்கலாம், குறைந்தபட்சம் 2 நாளாவது நீங்கள் அந்தமானில் இருக்கணும், அதிகபட்சம் 1 வாரம் 10 நாள் 1 மாதம் கூட அங்கே தங்கலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க. சரிங்க, இவ்வளவு அருமையான அந்தமானில் மக்கள்லாம் வசிக்கிறாங்களா? அந்த மக்கள் வசிக்கிறாங்க. அவங்க வந்து இந்த பிஜோய் நகர் அப்படிங்கிற பகுதியில் ஏராளமாக வசிக்கிறாங்க. அவங்களுடைய முக்கியமான தொழில் கைவினைப் பொருட்கள், மீன் பிடிக்கிறது, இந்த மாதிரியான விவசாயம். அதிக அளவில் தென்னை மரங்கள் அங்கே இருக்குது. அவ்வளவு ஒரு அற்புதமான அழகிய அந்தமானை அவசியம் அனைவரும் வாழ்க்கையில் பார்த்து ரசிக்கணுங்க. இப்போ வந்து எவ்வளவோ பணம் சம்பாதிக்கிறோம், செலவு பண்ணுறோம், இருந்தாலும்
ஒரு வாழ்க்கையில் ஒரு ரசிப்புத்தன்மை, ஒரு ரிலாக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, ஓய்வு பெறதுக்கு அந்த மண் சிறந்த இடம், பாதுகாப்பான இடமும் கூட. அதை வந்து இந்த மாதிரியான தற்போது மழைக்காலங்கள் மாதிரி இந்த மாதிரி காலங்களில் போகக்கூடாது. ஏன்னா அங்கே புயல் அந்த மாதிரியான சீற்றங்கள்ல, இயற்கை சீற்றங்கள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து இந்த ஜனவரிக்கு மேலே நீங்கள் போகிறதுக்கு பிளான் பண்ணலாம். அதுக்கு முன்கூட்டியே நீங்கள் திட்டமிடணும். அந்தமான் போகிறதுக்கு ரொம்ப தூரம்லாம் இல்லை, அருகாமையில் தான் இருக்குது. ஒரு 1700-2000 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி போகிறது அப்படின்னு சொன்னால், வான்வழியாக போகிறீங்க, ஏரோப்ளானில் போகிறீங்க அப்படின்னா விமான கட்டணம் 5000-15000 வரைக்கும் இருக்குது. அது போகிற சூழ்நிலையை பொறுத்து, காலகட்டத்தை பொறுத்து. கப்பல் வழியாக போகணும் அப்படின்னு சொன்னால் கட்டணம் பார்த்திங்கன்னு சொன்னால் 2500, அதாவது 3000-10000 வரைக்கும் இருக்குது. அந்த திரையரங்குகளில் இருக்கிற மாதிரி முதல் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு இருக்கும் பாருங்க, அது போல் கட்டணங்கள் கப்பலில் போகிறதுக்கு இருக்குது. எவ்வளவு காலம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கப்பலில் போனீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 நாள் பக்கம் ஆயிரும், 56-60 மணி நேரம் ஆகுது. விமானத்தில் போனீங்கன்னா 2 மணி நேரம், 10 நிமிஷம், அதுக்குள்ளே நீங்கள் வந்து அந்தமானுக்கு போய் சேர்ந்துடலாம். நீங்கள் எப்படி திட்டமிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போகும்போது கப்பல், கப்பலில் போகிற அனுபவத்தையும் நாம் நீங்கள் அனுபவிக்கலாம். வரும் பொழுது விமானம். இப்படி திட்டமிட்டிங்கன்னு சொன்னால் 2 பயணங்களையும் செஞ்ச ஒரு வாய்ப்பு, அனுபவம், ஒரு அருமையான பயணம். இப்படி உங்களுடைய அந்தமான் பயணம் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறதுல கொஞ்சமும் மாற்றுக்கிறதுல திட்டமிடுங்க. அந்தமானின் அழகை ரசிங்க அப்படிங்கிற ஒரு அருமையான தகவலோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அதே நேரத்தில் நம்ம நேரில் போய் பார்க்குறதுக்கு, பார்த்து ரசிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கும். அந்த வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திக்கலாம். அப்படி இல்லாதவங்க என்னைய மாதிரி வலைத்தளங்கள்லேருந்து தகவலை எடுத்து அதை உங்கள்கிட்ட சொல்கிறதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி, அங்கே எல்லாம் போய் சுற்றி பார்த்த ஒரு அனுபவ உணர்வு எனக்கு ஏற்படுது, இதுவே ஒரு மகிழ்ச்சி, அந்த உணர்வு உங்களுக்கும் ஏற்படட்டும் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.